ஹாய், இன்றைக்கி நம்ம ஆட்டுக்கால் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். நல்லா க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ அதில் மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். அப்புறம் இஞ்சி பூண்டு விழுது, இது ஒரு 10 விசில் வர வச்சுக்கலாம். அப்புறம் அதுக்கு தேவையான மசாலாக்கள் பார்க்கலாம். மல்லித்தூள், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் அதுக்கு தேவையான தேங்காய், பச்சை மிளகாய், சோம்பு, 3 தக்காளி, சின்ன வெங்காயம், தக்காளி, பட்டை, லவங்கம், ஏலக்காய், கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க. பட்டை கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை, ஏன்னா அதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது, அதனால் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். எல்லாம் போட்டாச்சு, நல்லா வெடிக்குது. சின்ன வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு 10 போல் எடுத்துக்கிறேன் நான், நீங்கள் இன்னும் அதிகமாக கூட போய் சேர்த்துக்கலாம். நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டுக்கலாம். எனக்கு சின்ன வெங்காயம் வந்து ரொம்ப வதங்கினா பிடிக்காதனால லைட்டாக தான் வதக்கியிருப்பேன். இப்போ நல்லா வதங்கினதும் அந்த மசாலாக்கெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதையும் 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா வாசமாக இருக்கும். இப்போ நான் குக்கரில் வைக்கிறதுனால அதை மாற்றிக்கிறேன் வதக்கிட்டு. அப்புறம் நம்ம தேங்காய் மசாலா அரைச்சிருப்போம். அது வந்து பச்சை மிளகாய், முந்திரி பருப்பு, தேங்காய், சோம்பு போட்டு அரைச்சது. அந்த கலவையை நல்லா கலந்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா கொதி வந்துருச்சு, சூப்பராக ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.